பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற டார்கெட் 5.1 ஹோம் தேட்டரை வந்து எப்படி நம்மளோட எல்இடி டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நான் வச்சுக்கிற டிவி என்ன டிவின்னு கேட்டிங்கன்னா கீப்பஸ்ங்கிற இந்த டிவியில் தான் உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட டார்கெட் 5.1 ஹோம் தேட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கார்ட் லைன் கொடுக்குறேன் நண்பா. இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன் தான் வைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கிறேங்க நண்பா. இப்போ வாங்க நம்மளுடைய 5.1 ஹோம் தேட்டர் வந்து எப்படி நம்மளுடைய டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம் நண்பா. இதுதான் நம்மளோட டிவிக்கும் ஹோம் தேட்டருக்கும் கனெக்ட் பண்ணுற கேபிள் நண்பா. இதை வந்து எப்படி உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற நான் வந்து சொல்கிறேன் நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தேட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆசிஸ் இன்புட்னு கொடுத்துருப்பாங்க, டிவிடைய அவுட்புட்னு வந்து கொடுத்துருப்பாங்க நண்பா. இதில் வந்து நம்ம வந்து எதில் மாட்டினாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் தேட்டர் வந்து ஒர்க் ஆகும் நண்பா. பட் நம்மளுடைய ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நமக்கு வந்து ஹோம் தேட்டரில் வந்து 5 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது நண்பா. கனெக்ட் பண்ணும் போது ஒரு சில சமயங்களில் 3 குட்டி ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் 2 வந்து ஒர்க் ஆகும் நண்பா. நம்ம மாற்றதை பொறுத்து தான் இருக்குது. எல்லா டிவிக்கும் இப்படியோ இல்லை நான் வச்சுக்கிற டிவிக்கு மட்டும் இப்படியான் தெரியல நண்பா. ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் 5.1 ஹோம் தேட்டர் வந்து எந்த டிவியில் நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணல நண்பா. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீப்பர்ஸ் டிவியில் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. 5 ஸ்பீக்கருமே மொத்தமாக எனக்கு வந்து ஒர்க் வந்து ஆகலை நண்பா. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கேபிளோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க நண்பா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிவியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பின் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நண்பா. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பின் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து மாற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் ஒயிட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் தேட்டரில் வந்து மாற்ற மாதிரி இருக்குன்னா மாட்டி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரில் வந்து டிவியை வந்து கனெக்ட் வந்து பண்ணிடலாம் நண்பா. பண்ணி முடிச்சோன்னா அடுத்து என்னென்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நம்மளுடைய டிவிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பின்னை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியில் வந்து சவுண்ட் வந்து வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. நம்மளுடைய ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூடூத் மூடில் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் மூணு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து மாற்ற மாதிரி இருக்கும். கிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மூடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூடு வந்து மாறும் நண்பா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ஏயு பச்சன் இருக்கு பாருங்கள். இந்த மூடில் வச்சால் மட்டும்தான் நம்மளுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வந்து ஆரம்பிக்கும் நண்பா. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதோட சவுண்டு எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டேன் நண்பா. வந்து சாங் எதுவுமே போடாமல் நாங்கள் நடித்து வீடியோ வந்து வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். சாங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறையா காப்பிரைட் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் காப்பிரைட் மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அந்த மியூசிக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து போட்டு காட்ட போகிறோம் நண்பா. ஸோ பாருங்கள் ஓகே நண்பா. சவுண்ட் எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நண்பா. மூணு குட்டி ஸ்பீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் நண்பா இருக்குது, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நண்பா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டோட 5.1 ஹோம் தேட்டரை வந்து நம்மளுடைய எல்இடி டிவியில் வந்து கனெக்ட் வந்து பண்ணுறது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.